ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பன்னீர் ப்ராக்கலி கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரைஸ், சப்பாத்தி, நான், ரொட்டி, இட்லி, தோசை, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இது மாதிரி எல்லா டிஷ் கூடையுமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான கிரேவி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் ஒரு 1 to 2 minutes லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்து பன்னீர் ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம பன்னீர் வந்து சாட்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ப்ராக்கலி வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி அதில் ப்ராக்கலி கட் பண்ணி வச்ச ப்ராக்கலியை சேர்த்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes வரைக்கும் கூட நீங்கள் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்கலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பன்னீர், ப்ராக்கலி ரெண்டுமே வந்து நம்ம கிரேவியில் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon சோம்பு, ஒரு 1/2 teaspoon ஜீரகம், 1/4 teaspoon மிளகு, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அது கூடவே 4 பல் பூண்டு, 1 சின்ன piece வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் இருக்க மாதிரி அதே டேஸ்டில் க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1/2 teaspoon ஜீரகம், அது கூடவே 1/2 teaspoon மிளகாய்த்தூள், 1/4 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1/4 teaspoon கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து 60 seconds வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணால் போதும். மசாலாலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, அந்த ஸ்மெல் வந்து மாறிடும். அதனால் 30 to 60 seconds வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த மிக்ஸி ஜார்லேருந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காகணும், எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ராக்கலி, பன்னீர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பன்னீர், ப்ராக்கலி ரெண்டுமே நல்லா கிரேவியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 5 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த பன்னீர்லாம் ஆட் பண்ணி 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக 1 tablespoon பட்டரும் கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச மல்லித்தலையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த டேஸ்ட்லே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இதை வந்து 1 bowl வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி நீங்கள் நான், ரொட்டி, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, அப்புறம் ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இது மாதிரி
எல்லா டிஷ் கூடையுமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராக்கலி மட்டும் போட்டு பண்ணால் சில பேருக்கு ப்ராக்கலி டேஸ்ட் பிடிக்காது, பன்னீர் வந்து சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டின்னருக்கு நான் இந்த கிரேவி கூட புல்கா வந்து ரெடி பண்ணியிருந்தேன், அது கூடவே கொஞ்சம் சாலட் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம சூப்பரான டின்னர் ரெடி, இப்போ அதை சர்வ் பண்ணிக்கலாம். மிதுனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கலி மட்டும் சாப்பிட பிடிக்காது, அதனால் பன்னீர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது ப்ராக்கலி பிடிக்காது இல்லை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு, அப்புறம் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.